சட்டமன்ற தேர்தல் வரும், திமுகவை எப்போது வீட்டுக்கு அனுப்புவது என மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் பேட்டியளித்துள்ளார். அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் உசேன் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டும், அவர் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு தர்காக்களுக்கு சென்று ஆன்மீக சுற்றுலாவை மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி புறநகர் மாவட்டத்தில் இனாம்குளத்தூர் பகுதியில் உள்ள தர்காவில் துவா செய்தார். அதனைத் தொடர்ந்து இரவு திருச்சி நந்தர்ஷா பள்ளி வாசலிலும் துவா செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழ்நாடு இன்று சுடுகாடாய் மாறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் இந்த அரசு உள்ளது. மக்களிடையே இதயங்கள் தொட்டு பார்க்க முடியாத அளவிற்கு கொடுமைகளை செய்து வருகின்றனர். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் விவகாரம், விலைவாசி உயர்வு மட்டுமல்ல, மின் கட்டணம், குடிநீர் வரி, சொத்து வரி உயர்வு, எல்லா விலையும் உயர்த்திவிட்டு இன்று ஆட்சி பொறுப்பில் இருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் என்று பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடுகள் எல்லாம் எண்ணி பார்த்தால், எப்போது வீட்டுக்கு அனுப்புவது, சட்டமன்ற தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள். கடந்த மாதம் என் ஆன்மீக பணி தொடங்கினேன். பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்றுள்ளேன். சென்ற இடமெல்லாம் எழுச்சி நாட்டு மக்கள் காட்டுகிறார்கள். ஆன்மீக சுற்றுலா பயணம் வாக்குகளை தருமா என்ற கேள்விக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் அதிமுக இன்றைய தினம் இஸ்லாமிய மக்களுக்கு மட்டுமல்ல சிறுபான்மை மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் தேர்தல் வரும்போது சிறுபான்மை சமூகம் யாருக்கு ஆதரவு என்று பாருங்கள் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ரத்னவேலு, எம்ஜிஆர் இளைஞரணி மாநில இணை செயலாளர் ஜே சீனிவாசன், நிர்வாகிகள் மலைக்கோட்டை ஐயப்பன், கார்த்திகேயன் உட்பட பலர் உடனிருந்தனர். குறிப்பாக தமிழகம் இன்று சுடுகாடாய் மாறிக்கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். மக்கள் மத்தியில் எழுகின்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசாக, விடிய அரசாக இன்றைய தினம் இந்த அரசு மக்களுடைய இதயங்களை தொட்டு பார்க்க முடியாத அளவிற்குள்ள கொடுமைகளை இன்றைய நம் நாட்டிலே செய்து வருகிறோம். எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் விவகாரம், எங்கு பார்த்தாலும் விலைவாசி உயர்வு மட்டுமல்ல, மின் கட்டண உயர்வு, குடிநீர் உயர்வு, சொத்து வரி.